ஸோ இப்போ நாம கத்தாரில் இருக்கிற ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருக்கும். சிங்கப்பூர் ஷாங்கி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அடுத்தது வேர்ல்ட்ஸ் ஃபைனஸ்ட் ஏர்போர்ட் லிஸ்ட்ல கத்தார் ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தாங்க இருக்குது. ஸோ குயிக்கா இந்த ஏர்போர்ட் பத்தி 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பார்க்கலாம். நம்பர் ஒன், முதல்ல இந்த ஏர்போர்ட்டோட இடமே ஒரு வித்தியாசமான கதைங்க. இந்த ஏர்போர்ட்ல 60% ஆஃப் த லேண்ட் மேன்மேடு, அதாவது இங்க இருந்த மண்ணை வெளியே எடுத்து அதை வந்து டீசாலினேட் பண்ணி, அதாவது இந்த மண்ணில் இருக்க உப்பெல்லாம் தனியாக பிரித்து அதுக்கப்புறம் திருப்பி அந்த மண்ணை இதே இடத்துல கொட்டி அதுக்கு மேலே ஒரு ஏர்போர்ட்டை கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏர்போர்ட் கட்ட ஆரம்பிக்கும் போது வெறும் 40% லேண்ட் தான் இருந்திருக்கு, மீதி 60% லேண்டை இவங்களாக உருவாக்கி அதுக்கு மேலே ஒரு ஏர்போர்ட் கட்டியிருக்கிறாங்க. பிரமாதம் இல்லை. அண்ட் ரெண்டாவது, இந்த 23 அடி எல்லோ லேம்ப் பியர்ட், அதாவது இந்த டெடி பியரோட வெயிட் மட்டும் 15,000 கிலோங்க, வெண்கலத்தால செஞ்சிருக்காங்க. இந்த டெடி பியரோட விலை கிட்டத்தட்ட $7 மில்லியன் ஆமா. இந்த டெடி பியர் டிபார்ச்சர் சைட்ல இருக்கு. நெக்ஸ்ட் டைம் இந்த ஏர்போர்ட் வழியா நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. பொதுவா நமக்கு டெடி பியரை கட்டி பிடிச்சா ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் வரும் பாருங்க, அந்த ஃபீலிங்கை கொடுக்கறதுக்காக இந்த செட்டப் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர இதே மாதிரி 20 ஸ்கல்ப்சர்ஸ் இந்த ஏர்போர்ட் சுத்தி வச்சிருக்காங்க, டைம் கிடைச்சா அதையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மூணாவது, ஏர்போர்ட்டுக்கு போற ரூட்ல நிறைய லேம்ப் போஸ்ட் இருக்கும். அந்த லேம்ப் போஸ்ட் நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் கத்தாரி நேஷனல் ஆந்தமை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. நைட் நேரத்தில் டிராவல் பண்ணும்போது அதை நல்லாவே நம்மளால் கவனிக்க முடியும். அண்ட் நாலாவது, இந்த ஏர்போர்ட்டில் இருந்து every 1 hour கிட்டத்தட்ட 100 flights டேக் ஆஃப் ஆகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 5 flight டேக் ஆஃப் ஆகும், அந்த அளவுக்கு பெரிய ஏர்போர்ட். அஞ்சாவது, டிபார்ச்சர் டெர்மினலில் என்ட்ரன்ஸில் 138 செக்இன் கவுண்டர்ஸ் இருக்கு. இந்த ஏர்போர்ட் வழியாக ஒரு வருஷத்துக்கு 5 கோடி பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணுறாங்களாம். அவ்வளோ பெரிய ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவ்வளோ செக்இன் கவுண்டர்ஸ் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆறாவது, இந்த செக்இன் ஹால்ல நல்லா கவனிச்சீங்கன்னா வைடா ஓபன் ஸ்பேஸ்ல பில்லர் சப்போர்ட்டே இல்லாம இருக்கு. இந்த ஏர்போர்ட் டிசைன் பண்ணும்போதே இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம வேணும் அப்படினு கேட்டு முடிவு பண்ணி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சவாலிங்கான ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் தாங்க. ஏழாவது, மெட்ரோ. இந்த ஏர்போர்ட் ரொம்ப பெருசுங்கிறதுனால பாசஞ்சர்ஸ்க்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும் அப்படினு ஒரு டெர்மினல்ல இருந்து இன்னொரு டெர்மினலுக்கோ இல்ல ஒரு சைடுல இருந்து இன்னொரு சைடு போறதுக்கு ஏர்போர்ட் குள்ளேயே ஆபரேட் பண்ற மாதிரி இந்த மெட்ரோ போகும். நீங்க மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எட்டாவது, ஷாப்பிங் மால்ஸ், லவுஞ்ச், ரெஸ்ட் ரூம், ப்ரேயர் ரூம், ஃபேமிலி ரூம்னு சாய்ஸுக்கு அளவே இல்லைங்க. ஒன்பதாவது, இந்த ஏர்போர்ட்டுக்கு முதல்ல நியூ தோஹா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தாங்க பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் சில பல காரணத்தினால முன்னாள் கிங் எமீர் ஆஃப் கத்தாரை ஹானர் பண்ணுற விதமாக ஹமாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு மாற்றி வச்சுட்டாங்க. பத்தாவது, முக்கியமான விஷயம் என்னென்னா கத்தாரில் ஆல்கஹால் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி செக்இன் பேக்கேஜில் ஆல்கஹால் இருந்தால் கஸ்டம்ஸில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. திரும்பவும் நீங்கள் கத்தாரை விட்டு போகும்போது இமிக்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டு அந்த ஸ்லிப்பை கொடுத்துட்டு சரக்கு வாங்கிட்டு இந்தியா வந்துடலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஸோ இந்த 10 பாயிண்ட்டை தவிர மீது ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.